அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்டால், இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளை நம்ம எடுத்து தேடி அப்பப்போ போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நிறைய பேர் வீடியோக்களை வடிவில் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, ஆடியோ வடிவில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இமேஜ் வடிவில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆட்டோ டவுன்லோடு நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அதெல்லாம் இறங்கிடும். நம்ம அதை வைக்கலை, ஆட்டோ டவுன்லோடு வைக்கலை, டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஆட்டோ டவுன்லோடு ஆகும், மற்றதெல்லாம் அப்படி இருக்கும். அப்போ நாள்பட்ட பிறகு ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த இமேஜும் டவுன்லோட் ஆகாது, அந்த வீடியோவும் டவுன்லோட் ஆகாது, ஆடியோவும் டவுன்லோட் ஆகாது. நீங்கள் 2 வருஷத்துக்கு முந்தைய அனுப்புனீங்கன்னு வைங்க, அப்போவே ஆட்டோ டவுன்லோடு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஃபோனில் செட்டிங் பண்ணி வச்சுருந்தோம்னா உடனே டவுன்லோட் ஆகி இருந்துடும். ஆனால் இடம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம என்ன செய்யலை, ஆட்டோ டவுன்லோடு நிறைய தனிப்பட்ட நபர்கள் அதை வச்சுக்கலாம். நிறைய கேள்விகளுக்குன்னு அறிவித்திருக்கும் போது 2000-3000 பேர் கேள்விகளாக கேட்கும்போது அதில் என்னத்தை அனுப்பி வச்சாங்கன்னு வைங்க, அது நிறைஞ்சு ஃபோனை நிறைஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஆட்டோ டவுன்லோடு வைக்காதனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்குறோம். அதனால் நிறைய சகோதரர்கள் வந்து ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, அது ஓப்பன் ஆனால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், அந்த கேள்விக்கு பதில் வரலன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இமேஜ் படமாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, அனுப்பியிருக்கிறீங்க, அந்த படம் கூட ஓப்பன் ஆக மாட்டேங்குது நாள்பட்ட காரணத்தினால. அதனால் யார் டெக்ஸ்ட்டு வடிவில் எழுத்து வடிவில் என்ன செய்யுங்க, தமிழில் அடிங்க அல்லது தங்கிலீஷில் கூட என்ன செய்யலாம், நீங்கள் எழுதலாம். எழுத்து வடிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ காலமானாலும் அதில் உடனே டவுன்லோடாக இருக்கும், அதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நான் கேட்டேன் பதில் வரல, நான் கேட்டேன் பதில் வரலைங்கிறாங்க. அது உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, ஒரு இமேஜ் அனுப்பி இது சரியா, இந்த வீடியோவில் ஒரு பேசுவது சரியா இப்படின்னு கேட்டால் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுற போது கஷ்டம் ஒன்றாவது, ரெண்டாவது ஓப்பன் ஆகுற விஷயம் நாளாகிட்டதுனால அது வந்து டவுன்லோட் ஆகாது, அதுக்கு லிமிட் வச்சுருப்பான் போல இருக்குது அந்த வாட்ஸ்அப்பில், குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு என்ன செய்யாதுன்னா டவுன்லோட் ஆகாது, அது காலாவதி ஆயிரும். அதனால் வந்து அந்த மாதிரி இமேஜ் வீடியோ ஆடியோக்களில் கேட்டவங்க அது வந்து நீங்கள் திருப்பி எழுத்து வடிவில் என்ன செய் கேட்டால் அதை புதுப்பிச்சு கொள்ளலாம், சரியா? அது ஒரு தகவலாக பதிவு பண்ணிக்கிறோம்.